நீங்க பார்த்துருக்குது தமிழ் கிராஃப்டிக் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சி போர்டு தான் மேக் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மாகோல் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆர்சி போர்ட்டை மேக் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே போர்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம் வீடியோ. நீங்கள் தான் அந்த வீடியோ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சி போர்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம போட்டோட பேஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெர்மாகோலால் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் இதே மாதிரி தெர்மாகோல் எடுத்துக்கிறேன். தெர்மாகோல் மேலே ஸ்கேலையும் மார்க்கரையும் யூஸ் பண்ணி ஒரு போட்டோட போட் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேஸ்மெண்ட்டை இதே மாதிரி தான் ரெடி பண்ணணும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது டிசைன் தெரிஞ்சாலும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இது எல்லாத்தையும் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது இதை சுற்றி ஒரு ஃப்ரேம் மாதிரி நாம் ரெடி பண்ணணும். அதையும் நான் தெர்மாகோல் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமை நான் தெர்மாகோலில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு ஃப்ரேம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம நம்மளோட ஃப்ரேமை ஒட்டணும். அதுக்காக நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு ஃப்ரேமை ரெடி பண்ணி ஒட்டிக்கோங்க. கம்மை ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் கையால் நாம் நல்லா தடவி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கம்மை கையால் இதே மாதிரி தடவுனதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரேமை எடுத்து அது மேலே நாம் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இதை காய வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி டேப்பை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக அந்த இடத்துல நாம் ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டினதுக்கப்புறம் இந்த ஆர்சி போர்டு சேர்த்து கண்டிப்பாக நமக்கு டிரான்ஸ்மீட்டரும் ரிசீவரும் தேவை. இது நான் வந்து பழைய ரிமோட் கார்லேருந்து எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஏதாவது பழைய ரிமோட் கார் இருந்தால் நீங்களும் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கோர்லெஸ் மோட்ரு அதோட ப்ரொப்பலரோடு நான் எடுத்துக்கிறேன். இந்த கோர்லெஸ் மோட்ரு உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து நமக்கு இதே மாதிரி நம்மளோட டிரான்ஸ்மீட்டர் எடுத்துக்கலாம். அதில் இப்போ நான் பிரிக்கிற ரெண்டு ஒயரையும் ரெண்டு மோட்டருக்கு தனித்தனியாக கொடுக்கணும். இந்த ஒயரை நம்ம இந்த ரெட் ஒயரையும் பிளாக் ஒயரையும் பேட்டரிக்கு கொடுக்கணும். இந்த ஒயிட் ஒயரை பார்த்தீங்கன்னா ஆண்டனா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணி அனா பேண்ட் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி ரெண்டு கார்ட்போர்ட் பீஸை ரோல் பண்ணி அனா பேண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்து தான் நாம் வச்சுருக்காங்க போட்டோட பேஸ்மெண்ட்டை எடுத்துக்கலாம். நாம் ரோல் பண்ணி வச்சுருந்த அந்த கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து க்ளூவை தடவி நாம் நான் ஒட்டுற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு கார்ட்போர்ட் பீஸை அந்தாண்ட சைடில் ஒட்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கோர்லெஸ் மோட்டரையும் அந்தந்த கார்ட்போர்ட் பீஸு மேலே வச்சு நான் ஒட்டியிருக்கேன். அடுத்ததான் நாம் அந்த டிரான்ஸ்மீட்டர் ரிசீவர்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டே அந்த கோர்லெஸ் மோட்டர் மேலே டேப் ஒட்டியிருக்கேன். அடுத்தது இந்த போர்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு ஒட்டியிருக்கேன். ஹெச்டபிள்யூ பேட்டரி இந்த இடத்துல இருக்குது. நான் முன்ன சொன்ன மாதிரி ஒயரிங்லாம் முடிச்சுக்கோங்க. இப்போ வாங்க நாம் இதை எப்படி போகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஊரில் இருக்க ஒரு தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட போட்டை எடுத்துன்னு வந்திருக்கேன். கண்ட்ரன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க எப்படி போகுதுன்னு. என்ன கேட்டிங்கன்னா நம்மளோட போட்டு சூப்பராக போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. இது மாதிரி வேறு எதுலாம் மேக் பண்ணலான்ட்டு கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சி போட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு என்னென்னலாம் மேக் பண்ணலான்ட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.